Hi friends, in this video, we will see how to do Idiyappam. We will see how to do Idiyappam. We will see how soft it வாங்க இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் நான் இன்னைக்கு 1 கப் புளுங்கல் அரிசி ஊற வச்சிருக்கேன் அதாவது இட்லி புளுங்கல் அரிசி இது பாத்தீங்கன்னா நைட்டே நான் ஊற வச்சிட்டேன் இப்ப நல்லா போய் ஊறிடுச்சு இது இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு இத அரைச்சி எடுத்துட்டு வந்தறலாம் பாருங்க நல்லா அரைச்சாச்சு அரைக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சமா உப்பு போட்டு நீங்க அரைச்சுக்கோங்க தண்ணி பாத்தீங்க நிறைய ஊத்திர கூடாது அதே சமயம் கட்டியாவும் இருக்க கூடாது கொஞ்சமா ஊத்திரவும் கூடாது இந்த மாதிரி கரெகட்டான கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்டியாவும் இருக்கு அதே சமயம் கொஞ்சம் வந்து லிக்விடாவும் இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கணும் நல்ல ஸ்மூத்தா கூட இருக்கு நல்ல ஸ்மூத்தா நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு அடி கணம் கடாய் எடுத்துக்கோங்க அதுல நம்ம அரைச்சி வச்ச மாவை ஊத்திரலாம் ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா நீங்க கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கிண்ட கிண்ட பாத்தீங்கன்னா மாவு வந்து நல்ல கெட்டியாகும் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா லம்ஸ் வரும் இந்த மாதிரி நல்லா வந்து நீங்க கிண்டிக்கிட்டே இருந்தீங்கனா அந்த லம்ஸ் எல்லாம் உடைஞ்சி நல்லா வந்து தண்ணி எல்லாம் சுண்டி போய் நமக்கு வந்துட்டு நல்ல உருண்டு மாவு வரும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா மாவு வந்து கெட்டி ஆயிட்டே இருக்கு பாருங்க உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல மாவு வந்து உருண்டு வரும்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தண்ணியை நல்லா சுண்டிட்டே இருக்கு நல்ல மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து உருண்டு வந்திருச்சு பாருங்க நல்ல கெட்டியா இருக்கு இல்லையா இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து இது கிண்டணும் இப்ப மாவு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இத அப்படியே நம்ம மூடி வெச்சிரலாம் மாவு பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு நான் மாவு இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சிட்டேன் இந்த மாதிரி நம்ம இடியாப்ப வளக்கல போட்டு நம்ம வந்து பிழிஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு ஈஸியா வருதுன்னு நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கு அதே சமயம் ஈஸியாவும் இருக்கு பிளியறதுக்கு வாழை இலையில கூட நீங்க பிளியலாம் இந்த மாதிரி ப்ளேட்ல அதே மாதிரி வாழை இலையை நான் ரவுண்டா கட் பண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்தோம்னா ஆவியில வச்சு அதை வேகும் போது நல்லா வந்து வாழை இலையோட நியூட்ரிஷனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே சமயம் டேஸ்ட் கூட ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம இதை ஆவியில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு நம்ம எடுத்துறலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக வெந்திருக்கு நல்லா கம கமனு வாசம் வருது நம்ம புளுங்கல் அரிசியில் செஞ்சு இடியாப்பம் இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம வழக்கமாக பச்சை அரிசியில் தான் செய்வோம் இது பார்த்திங்கன்னா புளுங்கல் அரிசியில் செஞ்சுருக்கோம் இல்லையா இதுவுமே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதோட பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு அதை நம்ம அப்படி இடியாப்பத்தில் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்